السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. கண்ணியமிக்க அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவை கூட்டாக வணங்க வேண்டிய மூன்றாவது ஜும்ஆவும் நம்மை தாண்டி போய்கொண்டிருக்கிற பொழுது மனதிற்கு மிகவும் உங்களைப் போலவே நாமும் வருத்தப்படுகிறோம். நம்முடைய இந்த வேதனையை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த நோய், கொரோனா என்கிற இந்த வைரஸும் இதனுடைய பரவுதலும் இது யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துகிறதோ, அதுவும் யாரெல்லாம் இந்த நோயினால் மரணித்து விடுகிறார்களோ, அதுவும் அல்லாஹ்வினுடைய நாட்டமாக இருக்கிறது. இந்த நாட்டத்தை உண்மையிலேயே நம்புபவன்தான் ஒரு முஸ்லிம். அவன் நம்ப வேண்டும், இந்த நோயை அனுப்புபவன் அல்லாஹ், அந்த நோயை ஷிஃபாவை தருபவனும் அல்லாஹ். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நம்ரூதிடத்திலே பேசுகிற பொழுது அல்லாஹுவினுடைய சக்தியை பற்றி சொல்லுவார்கள். சூரியனையும் சந்திரனையும் உன்னையும் என்னையும் படைத்தது அல்லாஹுதான் என்று பெரிய பெரிய ஆதாரங்களை சொல்லுகிற அந்த வரிசையில் இந்த ஒரு வார்த்தையும் சொல்லுவார்கள், வைதா மரில் தூ ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டால் அவன்தான் எனக்கு நிவாரணத்தை தருவான். எவ்வளவு அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை, ஆழமான வார்த்தை. எனக்கு நோய் வந்தால் அவன்தான் எனக்கு விடுதலை தர வேண்டும், நோயிலிருந்து மோசனம் தர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள். ஆக நோய் நொடிகள் மட்டுமல்ல, முசீபத்துகள் அதாபுகள் எல்லாம் அல்லாஹுவிடம் இருந்து தான் வருகிறது. அதைத்தான் ஒரு முஸ்லிம் ஈமான் கொள்ள வேண்டும், உறுதியாக நம்பகமாக. அப்படி வரும்பொழுது யார் அந்த நோயை தருகிறார்களோ, யார் அந்த முசீபத்தை தருகிறார்களோ, அதிலிருந்து அவர்களை கரை கயற்ற வேண்டும் என்றால் அதுவும் அந்த தந்தவனே நினைக்க வேண்டும். யார் நமக்கு இந்த நோயை தந்தார்களோ அவனே நினைத்தால்தான் அந்த நோயிலிருந்து, அந்த அதாபிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். அதுவும் ஒரு முஸ்லீமினுடைய ஈமானிலே இருக்க வேண்டும். யார் அதை நமக்கு அனுப்பினார்களோ அவனிடமே நாம் சென்று சரணடைய வேண்டும். நம்முடைய எல்லா விஷயங்களும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும். எவ்வளவு பெரிய சிரமங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், மனிதனுடைய வாழ்க்கை என்பதே கஷ்ட நஷ்டங்களை தாண்டி போகிற ஒரு பாதை தான். அந்த பாதையிலே மேற்கொள்ளுகிற ஒரு பயணம் தான், ஒரு யாத்திரா. அந்த யாத்திரை போய்கொண்டிருக்கிற பொழுது பல சிரமங்கள் வரும், இன்பங்கள் வரும், துன்பங்களும் வரும். இரண்டையும் தாண்டி நம்முடைய பயணம் மௌத்து வரை நடைபெற்று கொண்டிருக்கும். ஆனால் கஷ்டம் வரும் பொழுது அது அல்லாஹ்விடம் இருந்து வருகிறது என்று நம்புகிறான் ஒரு முஸ்லிம். அதே போல இஷ்டமான ஒரு காரியம் நடக்கிற பொழுதும் இதுவும் அல்லாஹுதான் எனக்கு தந்த நியமத்தாக இருக்கிறது என்று நம்ப வேண்டும் ஒரு முஸ்லிம். ஆக இவனுக்கு துன்பம் வருகிற பொழுது தன்னை முழுமையாக அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விடுவதுதான் ஒரு முஃமினுடைய வேலை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நமக்கு தெரியும், அந்த சௌர் குகையிலே இருக்கிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் குனிந்து எதிரிகள் பார்த்தால் கூட நம்மை பார்த்து விடுவார்களே யா ரசூலல்லாஹ் என்று அவர்கள் கவலையோடு சொன்ன பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை குர்ஆனிலே இருக்கிறது, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. என்ன தெரியுமா, கவலைப்படாதீர்கள் அபூபக்கரே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அது நாயகம் சொன்னது குகையிலிருந்து தப்பிக்கிற அந்த சப்ஜெக்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ரசூலுல்லாவினுடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை பயணம் செய்திருக்கிறது, லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா. என்ன காரியம் நடந்தாலும் லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா, எனக்கு அல்லாஹ் இருக்கிறான், நான் கவலைப்பட மாட்டேன் என்கிற கொள்கையோடு தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். இன்னொரு செய்தி, அந்த வார்த்தையை அபூபக்கருக்கு மட்டும் நாயகம் சொன்னதல்ல, தன்னுடைய ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் நாயகம் கற்றுத்தந்த ஒரு மிகப்பெரிய பாடம் அது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தால், நஷ்டங்கள் வந்தால் எப்படி உங்களை நீங்கள் சுதாரித்து கொள்ள வேண்டும், எப்படி உங்களை நீங்கள் ஆறுதல் படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லித்தந்த உயர்ந்த வார்த்தை அது, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் கவலைப்படாதீர்கள்,
நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்கிற ஆறுதலை நாயகம் இப்பொழுதும் நம்மோடு வாழ்ந்த நம்மோடு சொல்லித் தருகிறார்கள், நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அந்த வார்த்தையை. நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் அனுப்பியவன் அல்லாஹ், அவனால் எப்பொழுது வேண்டுமானாலும் அதை திரும்ப பெற முடியும். அந்த நம்பிக்கை ஒரு முஸ்லீமுக்கு இருக்கும் என்றால் எந்த கஷ்டத்தை பார்த்தும் எவ்வளவு பெரிய அதாபை பார்த்தும் ஒரு முஃமின், ஒரு முஸ்லீம் கவலைப்பட மாட்டான், அதற்காக நினைத்து வருந்தவும் மாட்டான். இதை அனுப்பக்கூடியவன் அல்லாஹ், அவனுக்கு அதை திரும்ப பெறுகிற சக்தி இருக்கிறது என்றொரு முஸ்லீம் நம்பி தன்னுடைய விஷயங்களை பரிபூரணமாக அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விடுவது. தாயிஃப் நகரத்திலே கல்லடிபட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன வேலை சரியாக செய்து முடிக்க முடியாமல் திரும்ப வந்தபோது வருகிற வழியில ஒரு இடத்தில் இருந்து அல்லாஹ்விடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். என்ன செய்வார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், எனக்கு பேச தெரியல, எனக்கு சரியான முறையில உன்னுடைய மார்க்கத்தை எத்தி வைக்க தெரியவில்லை, நான் பலகீனமானவனாக இருக்கிறேன், எனக்கு சக்தி கொடு, நான் மக்களிடத்திலே எப்படி பேச வேண்டும் என்று எனக்கு கற்றுத்தா, என்னுடைய இயலாமையை மாற்றிவிடு என்றெல்லாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார்கள். உண்மையிலேயே எப்படி பேசி இருக்க வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் நீ சொல்லிதானே இந்த விஷயத்தை நான் கையில் எடுத்தேன், உனக்காக வேண்டித்தானே நான் எல்லாரிடத்திலும் போய் பேசினேன், ஆனா எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் நடக்குதே என்று தன்னை வருத்தி கொள்ளவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த போயிட்டு வந்து ஃபெயிலியர் ஆன அந்த விஷயத்த முழு பொறுப்பையும் தன் மீது வைத்து கொண்டு தன்னை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறார்கள். யா அல்லாஹ், எனக்கு தேவையானதெல்லாம் நீ செஞ்சுத்தா, ஏன்னா எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியல, எனக்கு பேச தெரியல, நீ தான் எனக்கு இதையெல்லாம் கற்றுத்தர வேண்டும் என்று தங்களுடைய கழிவில்லாய்மையை முழுமையாக அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறார்கள். யாருக்கு பேச தெரியாது, யாருக்கு உபதேசம் செய்ய தெரியாது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கா? இல்லை, உலகத்திலேயே உபதேசம் செய்ய தெரிந்த ஒரே ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் இருப்பார்கள். இருந்தும் அல்லாஹ்விடத்திலே ஏன் அவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்றால், தங்களுடைய விஷயங்கள் முழுவதுமாக அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டால் இனிமேல் அவன் பார்த்து கொள்வான், இனிமேல் அவன் பார்த்து கொள்வான், அவன் கரங்களில் நம்முடைய விஷயங்கள் பத்திரமாக இருக்கிறது. சரித்திர பின்னணியில் ஒரு சம்பவம் பார்க்கலாம். கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு போருக்கு போகாமல் ஊரிலேயே தங்கிவிட்ட காரணத்தால் போரில் இருந்து திரும்ப வந்த பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் கூப்பிட்டு காரணம் கேட்டாங்க. கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்து நாயகத்திட்ட பொய் சொல்ல விரும்பல. கஅப் ரலியல்லாஹு அன்ஹும் கூட வேற ரெண்டு சஹாபிகளும், மொத்தம் மூணு பேரு, நிறைய முனாஃபிக்குகள் இருந்தார்கள், அவங்க எல்லாம் ஒவ்வொரு பொய் சொல்லி தப்பிச்சாங்க, ஆனா இவங்க மூணு பேரும் பொய் சொல்லுவதற்கு விரும்பவில்லை. அதனால நாயகத்திட்ட முகத்தை பார்த்து உண்மையே சொல்லிட்டாங்க, நாங்க ஒரு காரணமும் இல்லை, நாங்க வராம இருந்ததுக்கு சும்மா தங்கி இருந்தோம் என்று உண்மை சொல்லி விட்டார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வினுடைய இன்னொரு கட்டளை வரும் வரை நீங்கள் யாரிடமும் பேசக்கூடாது, இவர்கள்ட்ட யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி நாயகம் ஒரு கட்டளை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்கள், 2 மாத காலம் அந்த ஊர் மக்களோடு எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் வாழ்ந்தார்கள் அந்த 3 சஹாபிகளும். எந்த அளவுக்குன்னு சொன்னா இவங்கள்ட்ட யாரும் பேச மாட்டாங்க, இவங்க போய் யார்ட்டையா சலான்னு சொன்னா கூட அவங்க பதிலும் சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஊருக்குள்ளே வாழுகிற ஒரு கொடூரம் அந்த சஹாபிகளுக்கு ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 50 நாட்கள் ஆனதற்கு பின்னால் ஒரு தூதர், இவர் இந்த வாழ்க்கையை வெறுத்து போய் ஒரு மலை மேல போய் தங்கியிருக்கும் பொழுது ஒரு தூதுவர் வருகிறார். 50வது நாள்ல வந்து ஏதாவது நல்ல செய்தி தான் சொல்லுவாருன்னு சொல்லி எதிர்பார்க்கும் பொழுது அந்த வந்த நபர் சொல்லுகிறார், நீங்க இன்னையிலிருந்து உங்க மனைவியோடையும் நீங்க சேரக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, எப்படி, மனைவிய வந்து தலாக்கு விட்டுருணுமா இல்ல சும்மா வீட்டுல கொண்டு போய் விட்டா போதுமா என்று கேட்பார்கள். அப்ப அந்த வந்த மனிதர் சொல்லுவார், இல்ல தலாக்கெல்லாம் விட வேண்டாம், அவங்க வீட்டுல போய் இருக்க சொன்னா போதும்னு சொன்னப்போ மனைவி வீட்டை சொல்லுவாங்க, நீ போய் உன் வீட்டுல இரு, நான் கூப்பிடும் போது வந்தா போதும்னு சொல்லி மனைவியும் அனுப்பி தனிமையிலே வாழ்ந்தார்கள் 10 நாட்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு சஹாபி வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அதுக்கு இடையில ஒரு சம்பவம் நடக்கும். அதாவது ஒரு மனிதர், அபரிச்சிதரான ஒரு மனிதர் வந்து டவுன்ல நின்னுகிட்டு கஅப் யாரு கஅப் யாருன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கஅப் ரலியல்லாஹு அன்ஹு இதை கேட்டுட்டு, நான் தான் கஅப், என்ன விஷயம்னு சொல்லும் பொழுது, பக்கத்து நாட்டு மன்னர் கிஸ்ரா மன்னர் உங்கள்ட்ட தர்றதுக்கு ஒரு லெட்டர் தந்திருக்காரு, இது அந்த லெட்டர்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இவர் அந்த லெட்டர் வாங்கிட்டு வீட்டுல போய் உட்காந்து படிக்கிறாங்க. கஅப், நீ இஸ்லாத்தில் எவ்வளவு தூரம் அர்ப்பணித்திருக்கிறாய் என்பது எங்களுக்கு தெரியும், நான் இந்த நாட்டு மன்னன்,
அப்போ உன்னுடைய அர்ப்பணிப்புக்கு முகம்மது என்ன தண்டனை கொடுத்தார் பாத்தியா? உன்னை ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுட்டாரு. உன்னை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் உன்னை கேவலப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டாரு. நீ ஒரு விஷயத்த பண்ணு, நீ எங்களோட வா, உனக்கு எவ்வளவு மரியாதை தர வேண்டுமோ அந்த மரியாதையை தந்து நான் உங்களை காப்பாற்றுகிறேன் என்றெல்லாம் அந்த நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து அந்த மன்னர் ஒரு கடிதத்தை எழுதி காபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்து அனுப்பி இருக்கிறான். காபிர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த லெட்டரை படித்த உடனே முதல்ல மனசில் அவங்களுக்கு என்ன சிந்தனை வந்தது தெரியுமா? இதுவும் அல்லாஹ்வினுடைய ஒரு சோதனை. நான் ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தில் இங்கே இருக்கேன். எனக்கு குடும்பம் இல்லை, குட்டி இல்லை, மனைவி மக்கள் இல்லை, சொந்த பந்தங்கள் இல்லை, இந்த ஊரில் எனக்கு நண்பர்கள் கூட இல்லை. இப்போதைக்கு தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு கடிதம் என்னை தேடி வருகிறது என்றால் இது எனக்கு கிடைத்த வாய்ப்பல்ல. இதை வைத்து மீண்டும் அல்லாஹ் என்னை சோதனை செய்கிறான் என்று சொல்லி அந்த லெட்டர் அப்படியே சுருட்டி டக்குன்னு தன்னுடைய வீட்டில் இருக்கிற அடுப்பிலே போட்டு எரித்து விடுகிறார்கள். அப்ப காபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த 60 நாட்கள் அல்லாஹ்வினுடைய உத்தரவுக்காக வேண்டி காத்திருந்தார்கள். கடைசியில் அல்லாஹ் அவர்களை பாவம் இல்லாதவர், அவருடைய தௌபாவை அல்லாஹ் கபூல் செய்தான் என்று சொல்லி ஒரு நபரை அனுப்பி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 60 நாட்களுக்கு பின்னால் அவர்களுக்கு சுபச்செய்தி சொன்னார்கள் என்று வரலாற்றிலே வருகிறது. தன்னுடைய விஷயத்தை முழுமையாக அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்ததால் வருகிற சோதனைகள் எல்லாம் அல்லாஹுதான் எனக்கு தருகிறான் என்று அவர் நம்பியதால் மட்டுமே அல்லாஹு ஜல்லஷானு தாலா காபிர் ரலியல்லாஹு அவர்களை குர்ஆன் ஆயத்தின் மூலமாக அவர் பரிசுத்தமானவர், அவருடைய தௌபாவை நான் கபூல் செய்தேன் என்கிற வசனத்தை இறக்கி அவருக்கு ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்தான் என்றால் தன்னுடைய விஷயத்தை பரிபூர்ணமாக அவர் அல்லாஹ்விடத்திலே ஏல்பிச்சார், முழுமையாக அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டார் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் அவர்களுக்கு அது வழங்கிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. அதுபோல இந்த வைரஸினுடைய காலகட்டத்திலே வாழுகிற நாம் இது போன்ற சோதனைகளை தருபவன் அல்லாஹ் என்று எப்படி நம்புகிறோமோ அது மாதிரி இதனுடைய பரிபூரண பொறுப்பையும் நாம் அல்லாஹ்விடத்திலேயே ஒப்படைக்க வேண்டும். அவன் என்னை பார்த்து கொள்வான் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா விரைவாக இந்த நோயை விட்டும் இந்த தீமையை விட்டும் உலக மக்களை, உலக முஸ்லீம்களை காப்பாற்றுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.